இன்று நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளுகிற ஓர் அற்புத வசனம் ஏசாயா தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 66 அதிகாரம். இதுவரையிலும் இந்த வள்ளியூர் பட்டணத்திற்கு, இந்த மைதானத்திற்கு 11 ஆண்டுகாலம் தேவனுடைய தாசர்கள் வந்து போயிருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய நான் உங்கள் பட்டணத்திற்கு வந்திருக்கிறேன். அதுக்காக என் ஆண்டவனை ஸ்தோத்தரிக்கிறேன். கைத்தட்டி ஒரு அளவிலேயே சொல்லுவோம். வேதத்தில் ஒரு வசனங்களை வாசித்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 66 அதிகாரம் 5வது வசனங்களை வாசிக்க கேட்கலாம். கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே, கைகளை தட்டி ஒரு அளவிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். யோசிக்கிறாங்க, சாதைய முதல் நாளே கடிக்க ஆரம்பிச்சு விட்டார். ஒரு அலலியா சொல்லணும். அருமையானவர்களே, ஒருவனை பாம்பு கடித்து விட்டால் ஒரு 100 கிலோமீட்டர் தூரத்திலே ஒரு ஹாஸ்பிட்டலே இருக்குமானால் அவனுக்கு இங்கே பாம்பு கடித்து விட்டால் 100 கிலோமீட்டருக்கு போறதுக்குள்ள அவன் செத்து போயிடுவான். அப்ப என்ன செய்யணும்? முதல் ட்ரீட்மெண்ட், பக்கத்தில் உள்ள நல்ல பல்லு உள்ளவன். என்ன பல்லு உள்ளவன்? சொத்த பல்லு இல்லாதவன் பாம்பு கடித்த இடத்தை கடித்து உரிந்து விஷத்தை எடுக்கணும். ஒரு அலலியா சொல்லணும். சொத்த பல்லை வச்சுட்டு கடிச்சானா இவன் செத்து போயிடுவான். நான் சொல்ற சொத்த பல்லை புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மூணு அலலியா சொல்லணும். அல்லேலூயா. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய வசனத்துக்கு, கர்த்தருடைய வசனத்திற்கு நடுங்குகிறவர்களே, நடுங்குகிறவர்களே, அவருடைய வார்த்தையை கேளுங்கள். கைத்தட்டி ஆர்ப்பரி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் வசனம் என்றால் என்ன? வார்த்தை என்றால் என்ன? வார்த்தை வேறு, வசனம் வேறு. ஒரு அலலையா சொல்ல வேண்டும். வார்த்தை வேறு, வசனம் வேறு. வார்த்தையானது பேசப்பட்டு அது அச்சிலே வெளிவரும் போது அது வசனங்களாய் மாறிவிடுகிறது. கைத்தட்டி ஆர்ப்பரிக்க வேண்டும். ஆனால் தேவன் முதலாவதாக இந்த உலகத்தை சிருஷ்டித்த பொழுது வசனத்தை கொடுக்கவில்லை, வார்த்தையை கொடுத்தார். ஒரு அலேலூயா சொல்லுங்களேன். வசனம் எப்பொழுது கொடுக்கப்பட்டது? இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கர்த்தர் மோசையின் மூலமாய் கொடுத்தார். கைத்தட்டி மூணு அலேலூயா சொல்லுங்கள். வேத பண்டிதர்களாய் இருப்பீர்களானால் என்னிடத்தில் கேட்கலாம். என்னை கவனிக்க வேண்டும். வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே என்றார் ஆண்டவர். ஆனால் மனுஷன் வசனத்திற்கு நடுங்கவில்லை, ஆனால் பிசாசு தேவனுடைய வசனத்துக்கு நடுங்குகிறது. கை தட்டி மூணு அலலியா சொல்லணும். ஆமேன் சொல்றவங்க மூணு அலலியா சொல்லணும். ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். ஆண்டவர் வானம் உண்டாக கடவுது என்றார். அப்போ வேதாகமும் இல்லை, வசனம் இல்லை. விடியற்காலமும் சாயங்காலம் முதலாம் நாளாயிற்று. அப்போ வேத வசனம் இல்லை. ஆனால் வசனமானது யாருக்கு வெளிப்படுகிறதோ அவர்கள் நடுங்குவார்கள். நடுங்குகிறவர்கள் கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் யாக்கோபு 2:19 சொல்லுகிறது, தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய். ஏசாமி இருக்கிறான் விசுவாசிக்கிறவங்க கை வைத்து காட்டுங்க. ஆனா இருக்கிறார்னு விசுவாசிக்கிறே, அப்படி செய்கிறது நல்லதுதான். அது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. உன்னை விட ஃபெய்த் யாருக்கு இருக்கு? சத்தமா சொல்லு. 1:30 பேண்ட் போடுற, கொஞ்சம் பெருசா இருந்தா 1.5. ஆனால் உனக்கு ஏசாமி தான் கடவுள் விசுவாசிக்கிற நடுக்கம் இல்லை. ஆனா பிசாசுக்கு தெரியுது அவர் சர்வ வல்லவர் என்று சொல்லி பக்கத்துல கை கொடு சொல்லு. நானும் நடுங்கி விசுவாசிப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. என் அருமையானவர்களே, இன்றைக்கு அநேகருடைய ஆவிக்குரிய காரியங்களை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். பிசாசுகள் விசுவாசித்து நடுங்குகிறது, ஆனா நீ வெறும் விசுவாசத்தை வைக்காதே. ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்கிறவர்களே, அவருடைய வார்த்தையை கேளுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லணும். இது வாக்கு தத்தம். அவருடைய வார்த்தையை கேளுங்கள். நாமத்தின் நிமித்தம், என்னுடைய நாமத்தின் நிமித்தம், உங்களை பகைத்து உங்களை அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர் கர்த்தர் மகிமைப்படும்.
படுவாராக என்கிறார்களே மகிமை படுவாராக என்கிறார்களே அவர் உங்களுக்கு அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார் சந்தோஷம் உண்டாகும்படி அற்புதங்களை செய்ய காணப்படுவார் அவர்களோ வெட்கப்படுவார்கள் 33 ஹல்லேலூயா சொல்லணும் பக்கத்துல கை கொடுத்து சொல்லு என் சத்துரு வெட்கப்படுவான் நான் அவருடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிறவர் ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம் கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க அவருடைய வார்த்தைகளை கேளுங்கள் என்றார் யார் அவர் வார்த்தை கேட்பது வசனத்துக்கு பயப்படுகிறவன் தான் அவர் வார்த்தைக்கு செவி கொடுக்கிறான் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம் அதுதான் சொல்றேன் வரும்போது என்ன கொண்டு வந்துடணும் வேதாகமம் கொண்டு வர வேண்டும் ஏசாமி சொன்னார் லூக்காவிலே பட்டயம் இல்லாதவன் போட்டிருக்கிற சட்டையை வித்தாத ஒரு பட்டயம் வாங்கிக்குவன்னார் சிலவங்களுக்கு ஒரு பெரிய பிரிஸ்டேஜ் என்ன தெரியுமா நான் கையில் பைபிள் எடுத்துட்டு போனால் எனக்கு அசிங்கமாக இருக்கும் சிலர்லாம் பெரிய பைபிளை சின்னதாக்கி பாக்கெட்டில் வச்சுட்டாங்க ஒரு அலையா சொல்லணும் அருமையானவர்களே ஆனால் இதுவரையும் நான் என் பைபிளை பொட்டிக்குள்ளே வச்ச பழக்கமே கிடையாது ஏனென்றால் பொட்டிக்குள்ளே இருக்கிற பட்டயத்தை பேக்கை திறந்து பொட்டியை ஓப்பன் பண்ணி நீ பட்டயத்தை எடுக்கல பிசாசு உன்ன போட்டுருவான் ஒரு அலையா சொல்லணும் கை தட்டி சொல்லுங்களேன் அதனாலே பட்டயம் உன் கைகளே போதிருக்கணும் ஒரு அலையலுயா என் அருமையான தேவ பிள்ளைகளே வசனத்துக்கு நடுங்குகிறவர்களை பார்த்துள்ளார் என் வார்த்தையை கேளுங்கள் அப்படி என்றால் இந்த வார்த்தை யாருடையது வார்த்தையின் வல்லமைதான் வசனம் வசனத்தின் வல்லமை வார்த்தை அல்ல கைத்தட்டி வரலைய சொல்லணும் வார்த்தையின் வல்லமைதான் ஆமேன் சொல்றங்க மூணு அலைய சொல்லணும் அது எப்படி நான் பிடி முடிச்சிருக்கிறேன் நான் அதில் படிச்சிருக்கிறேன் நான் தஞ்சாவூரில் படிச்சிருக்கிறேன் நான் கோயம்புத்தூரில் படிச்சிருக்கிறேன் வசனம் எப்படி வார்த்தையாகும் அருமையானவர்களே என்னை கவனிக்க வேண்டும் நம்முடைய பாட புஸ்தகத்திலே நம்முடைய பாரத மகாத்மா காந்தி குஜராத்தில் என்னும் போர்பந்தர் ஊரில் பிறந்தார் நமக்கு தெரியாது அது பாட புஸ்தகத்தில் வந்ததினாலே காந்தியடிகள் எப்பொழுது எங்கே பிறந்தார் அது வார்த்தையாய் வந்த பிறகுதான் பாடபுஸ்தகத்தின் நூல்களிலே வெளியே வருகிறது அப்படித்தான் இயேசுவும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம் வாசிக்கலாம் யோவான் முதலாம் அதிகாரம் முதல் வசனங்களை ஆதியிலே வார்த்தை இருந்தது ஒரு கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம் ஆதியிலே வசனம் இருந்தது எழுதியிருக்கப்ப இல்ல என்ன இருந்துச்சு ஆதியிலே வார்த்தை இருந்தது கை தட்டி ஒரு அலையா சொல்லுங்க பார்க்கலாம் உன் வாய்க்கு நேர கை வை என் வாயில வார்த்தை இருக்குது அந்த வார்த்தை தேவனுடைய வசனம் ஆமாவா இல்லையா ஆமேன்னு சொல்றேன் மூணு அலையா சொல்லணும் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது கை தட்டி ஒரு அலையா சொல்லுங்க பார்க்கலாம் அந்த வார்த்தை யார்கிட்ட இருந்துச்சு தேவன் இடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனா இருந்தது கை தட்டி மூணா அல்லேலூயா இப்ப சொல்லு வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு சந்தோஷம் உங்களை பகைத்தவர்கள் வெட்கப்படுவார்கள் நீங்களோ சந்தோஷப்படுவீர்கள் கை தட்டி மூணா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது தேவனிடத்தில் இருந்தது அப்படி என்றால் ஆதியிலே வசனம் இருந்தது அந்த வசனம் ஏசாமிடத்திலிருந்து ஒரு அருளையா சொல்லுங்களேன் வசனம் இருந்தது அந்த வசனம் பிதாவிடத்தில் இருந்தது அல்லேலூயா வாசிக்கலாம் ஆதியிலே வார்த்தை இருந்தது இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவன் இடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது கை தட்டி மூணு அல்லேலூயா சொல்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லணும் அப்படின்னா முதலாவது வசனமும் வார்த்தையும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இறங்கி வந்து இயேசுவின் இடத்தில் தான் முதலாவது வெளிப்பட்டது ஒரு அல்லேலூயா சொல்லணும் இப்ப சொல்லுங்க மோசேக்கு வெளிப்பட்டதா இயேசுவுக்கு வெளிப்பட்டதா தடவா சொல்லுங்க பார்க்கலாம் ஐயா யாருக்கு வெளிப்பட்டது கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லணும் ஹல்லேலூயா யாருக்கு வெளிப்பட்டது இயேசு கிறிஸ்துவுக்கு தான் வெளிப்பட்டது
மோசேக்கு வெளிப்படவில்லை. மோசேக்கு வெளிப்பட்ட முதல் வார்த்தை முற்றடியிலே தேவன் தூதனானவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த தூதனானவர் தான் இயேசு. கைதட்டி முன்னாலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் ஒரு பெரிய காரியம், வேதாகமத்தை இரண்டு புஸ்தகங்களை கற்பலைகளை கொண்டு வந்து மோசேக்கு முற்செடியில் காணப்பட்டவர் நமக்கு முற்கிரீடங்களால் சூட்டப்பட்டவராய் வெளிப்பட்டார். கைத்தட்டி மோன் அலைய சொல்லுங்க பார்க்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதைத்தான் யோவான் முதலாம் அதிகாரம் 14 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். அந்த வார்த்தை மாம்சமாகி, கைத்தட்டி ஒரு அலைய சொல்லுங்க பார்க்கலாம். வசனத்துக்கு நடுங்கிறவங்க ஒரு அலையா சொல்லணும். என்ன கவனிக்கணும், சோத்து கையை உயர்த்து பாருங்க, ரைட் ஹேண்ட், அதை எடுத்து உன்னுடைய மாம்சத்தை பிடி, அப்படி பிடி, பிடிச்சி ஒரு அமுக்கு அமுக்கு, கில்லு வலிக்குதா வலிக்குதா வலிக்குதா, உனக்கு சொர்ணம் இருக்குன்னு அர்த்தம். அருமையானே பாருங்கள், அந்த வார்த்தை மாம்சமாயிற்று. கிருபையினாலும், ஒரு அலையா சொல்லணும், கிருபையினாலும் சத்தியத்தினாலும், சத்தியத்தினாலும் நிறைந்தவராய், நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். நமக்குள்ளே வாசம் செய்தார். அப்படி என்றால் வேதத்துக்கு நடுங்குகிறவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை வாசம் செய்கிறது. ஆமென். பக்கத்துல கை கொடுத்து சொல்லு, பக்கத்துல கை கொடுத்து சொல்லு. வார்த்தை வாசம் செஞ்சிட்டா சாத்தானுக்கு இடம் இல்லை. ஒரு அலையா சொல்லுங்களேன். என்ன விசுவாச கைத்தட்டு, இதான் கைத்தட்டா, கைத்தட்டு மூணு அலையா சொல்லணும். வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சீமோன் பேதுருவை பாருங்கள், அவன் இரவு முழுவதும் வலை போட்டுக் கொண்டிருக்கிறான். ஆனால் ஏசாமிக்கும் கடலுக்கும் சம்பந்தம் இல்லை. நமக்கெல்லாம் தெரியும், சண்டே ஸ்கூல்ல கத்து கொடுப்பாங்க. ஒரு நாள் தேவாலயத்து ஏசாமி போனாராம், பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போது அங்க இருந்து பரிசுத்தவான்கள் சொன்னாராம், இவன் தச்சனுடைய குமாரனாச்சே, இவ்வளவு பெரிய கிரியைகள், இவ்வளவு பெரிய ஞானங்கள் எங்கே இருந்து வந்தது? அந்த கேள்வியை எப்போ கேட்டாங்களோ அவங்கெல்லாம் ஏவால் பெத்த பிள்ளைகள். ஒரு அலுளைய சொல்லணும், யார் பெத்த பிள்ளை? ஏவால் பெத்த பிள்ளைல ஒரு அலுளைய சொல்லு. அலுளையாவா? ஏசாமி பெத்த பிள்ளைல ஒரு அலுளையா சொல்லுங்களேன். ஏவால் பெத்த பிள்ளைங்கதான் ஆப்போசிட்டா பேசும். ஏன்னா அவளுக்கு பிறக்கிறவங்க எல்லாம் அப்படிதான் பிறப்பாங்க, தெரியுமா உனக்கு? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் பிசாசு போய் கேட்கிறான், இந்த பழத்தை சாப்பிடு. சாப்பிட்டா, சாப்பிட்டுட்டு புருஷனிடம் கொடுக்கறா, இங்க பாரு நான் உயிரோட தான் இருக்கிறேன், என்னவா இருக்கிறேன், உயிர் இருக்கு. ஆனால் அவளை விட்டு தேவ மகிமை கடந்து போய்விட்டது. ஒரு அலையா சொல்லணும். ஏன் தெரியுமா? என் அருமையானவர்களே, வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. பேதுருவுக்கு சமுத்திரத்தை பத்தி நன்றாய் தெரியும். ஆனால் ரா முழுவதும் அலை வீசிக் கொண்டிருந்தான். லூக்காவின் புஸ்தகம் 5 அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள், 5 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். அதற்கு சீமோன் ஐயரே, ஐயரே, ரா முழுவதும் என கவனிக்கணும். வேதம் அழகாய் சொல்லுகிறது, ஐயரே, ராத்திரி முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. கைத்தட்டி மூணு அலையா சொல்லணும். நீ கைத்தட்டினது சரியா தவறா? ஐயாக்களை கேட்போம், கைத்தட்டினது சரியா தப்பா? என்னன்னா பயம். பரவாயில்ல அருமையானவர்களே, கை தட்டினது சரிதான், தப்பு இல்லை. ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் உங்களை கைத்தட்ட சொன்னதுக்கு பேதுரு அறிவுபூர்வமானதான்ல, அவன் ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டு கொஞ்சம் மீன் கிடைச்சிருந்தா போதண்டா சாமின்னு போயிருப்பான். ஒரு அலையா சொல்லணும், அவனுக்கு வார்த்தை இல்லாம போயிருக்கும். கைத்தட்டி யார் பாரு, ஆமா இல்லையா? ஆண்டவரே, ஐயரே, ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை, ஒரே ஒரு மீன் குஞ்சு கூட கிடைக்கல, ஒரு கருவாட்டு முள்ளு கூட கிடைக்கிற ஒரு அலையா சொல்லணும். ஐயரே, ராத்திரி முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே. ஹல்லேலூயா.
ஒண்ணு இல்ல ரெண்டு வஞ்சரம் நாலு பாறை கிடைச்சிருந்தா பேதுரு சந்தோஷமா போயிருப்பான். ஆண்டவரே வணக்கம், நான் போய் பண்டிகை கொடுத்துட்டு வந்துடுறேன். அல்ல யா, ஆனால் ஒன்றுமே அகப்படவில்லை என்று அறிந்த பரகவன் சொல்லுகிறான், ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி கை தட்டி அந்த வார்த்தையாக தேவனுக்கு ஒரு பெரிய கரகோஷங்களை. பேதுருவை பார்த்த ஆண்டவர் சொன்னார், பேதுருவே ஆழத்தில் தள்ளி வலையை வலது பக்கமாய் போடுவார். அல்லையா சொல்லுங்களே, இதான் அவர் சொன்ன வார்த்தை. எங்க போடணுமா? ஆழத்திலே போடு. நீ விசுவாசத்தோடு கர்த்தருடைய வாழத்தை ஆழத்தில் போட்டீங்கன்னா பாதாளத்தில் விழுந்து கிடக்கிற, பாவத்தில் விழுந்து கிடக்கிற உன் புருஷன் உன் குடும்பத்தை கர்த்தர் தூக்கி எடுக்க வல்லவராய் இருக்கிறார். கைத்தட்டி மூணால் அலையா சொல்லுங்க பார்க்கலாம். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களோடு கூட ஆண்டவர் இந்த நாளிலே பேசுகிற இந்த வார்த்தை அதுதான். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அது தேவனாகவே இருந்தது, அது தேவனோடு இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி மரியாள் வயிற்றிலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்து வளர்ந்து சிலுவைக்கு போய் 3ஆம் நாளே உயிர்த்தெழுந்த வார்த்தை. நம்முடைய தேவனுக்கு ஒரு பெரிய கரகோஷங்களை வானத்தை அண்ணார்ந்து பார்த்து, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி போடுகிறேன் என்று போட்ட உடனே அந்தபடி அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக, கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். மூணாலே சொல்லுங்களே, இந்த முதலாம் கூட்டத்திற்கு வந்திருக்கிற உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நாளைக்கு நீ வரும் பொழுது மிகுதியான மீன்களோட வருவாய். கைத்தட்டி மூணாலேயா சொல்லுங்க பார்க்கலாம். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை கவனித்து பாருங்கள். வேதம் அழகாய் சொல்லுகிறது. மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் 8வது வசனங்களை வாசிக்க கேட்கலாம், நான் முடிக்கட்டும். நூற்றுக்கு அதிபதி கவனி, அவன் 10 பேருக்கு இல்ல 100 பேருக்கு அதிபதி. வரலையா சொல்லுங்களே. ஆனால் பைபிள் வசனம் சொல்லுகிறது, 1 30 இன்னொன்று 60 100. ஆனால் இந்த 100க்கு அதிபதி என்ன சொல்லுகிறான்? பிரதியுத்தமாக ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க, நான் பாத்திரம் அல்ல, என் ஊழலுக்கு தகுதியா இல்ல. வரலையா சொல்லுங்களே. ஆண்டவர் எப்படி டச் பண்றான் பாருங்க, எப்படி டச் பண்றான். பாவி 100க்கு அதிபதி, ஒன்னு இல்ல, ஒரு மாவட்டம் ஒரு வட்டம் பாருங்க, இல்லாத லொல்லுலம் பண்ண வரலையா சொல்லணும். அதுக்கு மேல இருக்கிறவங்க பாருங்க, அப்புறம் லொல்லு செய்வாங்க. இப்படியே மேல மேல பாவம் பெருகிக்கிட்டு இருக்கும். வரலையா சொல்லணும். ஆனால் இவன் 100க்கு அதிபதி என்ன சொல்லுகிறான்? ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க, நீ என் வீட்டுக்குள்ள பிரவேசிக்க, நான் பாத்திரம் அல்ல, பாத்திரம் இல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சத்தமாவான். ஆண்டவரே நீர் என் வீட்டுக்கு வர நான் பாத்திரவான் அல்ல, ஒரே ஒரு அவன் சொன்ன வார்த்தை என்ன? ஆண்டவரே நீ ஒரு வார்த்தை சொன்னால் என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாவான், நான் ஒருவனை 100 பேரை போயிருந்தால் போவான், 1000 பேரை வருந்தால் வருவான். ஆனால் இந்த வார்த்தையை விட உம்முடைய வார்த்தைக்குத்தான் சுகமாக்கும் வல்லமை உண்டு, பேயோட்டும் வல்லமை உண்டு, கட்டுகளை அறுக்கிற வல்லமை உண்டு, மந்திரங்களை தோண்டி எடுக்கிற வல்லமை. கைத்தட்டு யார் பாருங்க பார்க்கலாம். என்ன விசுவாச கைத்தட்டு, ஒரு வார்த்தை. சிலவங்க பார்க்கணுமே இந்த பிசாசு பிடிக்கும், ஏ பிசாசு பிசாசு அது பார்த்துருக்கே, நீ போகணும். இதில் நிறைய பேர் இருக்காங்க, கொஞ்சோண்டு வாயுவில் ஏதாவது உருளைக்கிழங்கு எதையா தின்னுட்டு இடுப்பு பிடிச்சிக்க, உடனே பாஸ்டர் 2 நாளாக இடுப்பு வரல எனக்கு. கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு எதிரூட்டுக்காரி மந்திரம் செய்து விட்டாள். அல்லலோ யா, எதிரூட்டுக்காரி மந்திரம் செய்யலே, நீ உனக்கே மந்திரம் செய்து கொண்டாய். சாப்பிடக்கூடாது என்று சொன்ன உருளைக்கிழங்கை தின்னது நிமித்தம் அந்த காரியங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லணும். ஆனால் ஒரு காரியத்தை நல்லா தெரிஞ்சுக்க சகோதரனே, தேவனுடைய வார்த்தை இருந்துட்டா எந்த நோயும் சுகமாக்கப்படும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஆண்டவரே என் வேலைக்காரன் சொஸ்தமடைவான், என் வேலைக்காரி சொஸ்தமடைவாள், என்னுடைய சபை ஆசீர்வதிக்கப்படும், என் ஊழியம் ஆசீர்வதிக்கப்படும், என் விசுவாசம் ஆசீர்வதிக்கப்படும். ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை தான். நம்ம ஒரு காரியம் செய்யணும், ஒரு செயின் பிரேயர் போடுவோம் தெரியுமா, எல்லாரும் இயேசுவின் நாமத்தில் 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 பக்கு 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 பக்குன்னு பார்த்துருக்கேன்.
ஆண்டவர் சொன்னார் only single word. என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் எதை கேட்டாலும் செய்வார். ஆனா ஒண்ணு ஞானமா கேட்கணும், குமாரன் பிதா மயமப்படிப்படி கேளுங்கள். நிறைய பேர் கேட்கிறாங்க, ஆண்டவர் எதிர் வீட்டுக்காரன் எனக்கு வேணும் அல்லல்லோயா, பக்கத்து வீட்டுக்காரி எனக்கு வேணும் அல்லல்லோயா, பக்கத்து வீட்டு மூணாவது அது பிளாட் ஒன்று காலியா இருக்குதே அது எனக்கு வேணும். அப்படி கேட்கக்கூடாது. குமாரனில் பிதா மகிமைப்படும்படி அவர் நாமத்திற்கு ஏற்றவைகளை கேளுங்கள். ஒரு அலையா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன விசுவாச கைத்தட்டு, கைத்தட்டி மூணு அலையா சொல்லி அலையா சொல்றவங்க எழுந்து நிற்கணும். அப்படி அலையா சொல்லிட்டே எழுந்து நிலங்க பார்க்கலாம், எழுந்து நிற்கலாமே. அவருடைய வார்த்தையை நான் ஒரே ஒரு வசனத்தை வாசித்து ஜபிக்க போற முன் பாருங்கள். சீக்கிரமாக இன்று நீ போகும் பொழுது மாம்சத்தில் வந்த இயேசுவை நீ அழைத்து கொண்டு போக வேண்டும். எல்லாரும் சீக்கிரம் முன்னே வரலாம். இந்த வார்த்தை உனக்கு அற்புதங்களை செய்யும்படி நான் ஜெபிக்க போகிறேன். முடிவில்ல ராஜியம் மருள திரும்பவும் வருவேன் என்றே. எல்லாரும் சீக்கிரமாக முடிவில்ல ராஜியம் மருள தேவகுமாரனாகிய இயேசு திரும்பவும் வரும். சீக்கிரம் முன்னே வாருங்கள் வேகமாக. அவருக்கு நடுங்கிறவர்களே முன் வருவார்கள். நாலு வார்த்தை தெரிந்து வாழாதே, கர்த்தராகிய இயேசுவை முழுவதும் அறிந்து கொள். வேதத்தில் இருக்கிற 66 புத்தகத்தில் இருக்கிற 810,697 வார்த்தைகளுக்கு ஒன்று சொல்கிறேன், அவர் ஜீவன் மேலானிட்டு. பைபிளிலேயே மட்டும்தான் தெரியும், இசட்டு வரையிலும் அவருக்கு தெரியும். என் சகோதரா, உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 4:4. யாவரும் அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுதே உங்களுக்குள் தேவன் இருப்பது நிஜமானால் நீங்கள் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது உண்மை. யோவான் 4:49-50 வாசிக்க கேட்கலாம். அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதற்கு முன்பு, என் பிள்ளை சாகிறதற்கு முன்பு வர வேண்டும் என்றான். வர வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிள்ளை வீடுகளில் இருக்கிறது. அந்த ராஜாவின் மனுஷன் சொல்லுகிறான், ஆண்டவரே, என்னுடைய மகன் போராடி கொண்டிருக்கிறான் உயிருக்கு, நீர் என் வீட்டுக்கு வர வேண்டும் என்றார். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், என்னை கவனி, நீ போகலாம் என்று நான் வழிபடுவதை காட்டிலும் கிரிகளோடு நீ போக வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். உன்னுடைய குமாரன் பிழைத்திருக்கிறான். ஆண்டவர் அவனை பார்க்கலே. சகோதரா, மைதானத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற உன்னோட ஆண்டவர் பேசுகிறார், நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். ஆனால் அவனை இயேசு பார்க்கவில்லை. உன்னுடைய அற்புதத்தை நான் பார்க்கவில்லை. உன் கண்ணீர் எனக்கு தெரியாது, உன் வேதனை எனக்கு தெரியாது, உன் சஞ்சலம் எனக்கு தெரியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னது போல சொல்லுகிறேன், நீ விசுவாசிப்பது நிஜமானால் உன் இரண்டு கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தினில். ஆண்டவர் சொன்னார், தேவாதி தேவன் சொன்னார், கைகளை உயர்த்தின நீங்கள் நான் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிறேன் சொல்லுகிறேன் என்கிறவர்கள், அவருடைய வார்த்தையோடு தான் நான் வீட்டுக்கு திரும்ப வேண்டும், அவருடைய வார்த்தையோடு தான் நான் வீட்டுக்கு செல்ல வேண்டும். என் அருமையானவர்களே, ஒரு புருஷன் தன் சம்பள கவரை வீட்டுக்கு கொண்டு போகாவிட்டால் அவனுக்கு வீட்டிலே கனம் இல்லை. தன் பிள்ளைக்கு தன் தகப்பனார் ஒரு பொருளை வாங்காமல் வீட்டுக்கு போனால் அந்த பிள்ளை சந்தோஷப்படுவதில்லை. ஆனால் நீ வெறுமனையாய் வீட்டுக்கு போனால் உன் வீட்டில் இருக்கிற சாத்தான் உன்னை கிண்டல் செய்து விடுவான். ஆனால் இங்கிருந்து போகும் பொழுது உன் வீட்டில் இருக்கிற பிசாசு ஓடிவிட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள், ஆண்டவரே நான் பட்ட பாடுகளுக்கு இன்றைக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்கிறவர்கள் மாத்திரம் கைகளை அசைக்க பார்க்கலாம். ஏசப்பா, அப்படியே கைகளை அசைத்து காட்டுங்கள். ஏசு பார்க்கட்டும், பார்க்கட்டும். கைகளை அசைத்தீர்களா? வாசிக்கலாம்.
இயேசு அவனை நோக்கி, இயேசு எனக்கு அவனை அவனை நோக்கி, நீ போகலாம், நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். உன்னுடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன், அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். கை தட்டி வர, அல்லேலூயா, கைகளை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர், அவன் ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, எதிர்கொண்டு வந்து, உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான். கைகளை நன்றாய் உயர்த்துவீர்களா? நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். சத்தமா சொல்லுங்க, இயேசுவே, உம்முடைய வார்த்தையை நம்பி, உம்முடைய வார்த்தையை நம்பி, உம்முடைய வசனத்தை நான் அடங்குகிறேன். ஆனால் உடைய வார்த்தையை நம்பி நான் புறப்படுகிறேன். இயேசுவே, இன்றோடு கூட நான் நாளைக்கு வரும் பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே சுகத்தோடும் பலத்தோடும் விடுதலையோடு வர வேண்டும். உம்முடைய வார்த்தை நம்பி போகிறேன், உம்முடைய வார்த்தை நம்பி போகிறேன். நீரே வார்த்தை, நீரே வல்லமை, நீரே ஜீவன். இயேசுவே, உம்முடைய வார்த்தை நம்பி செல்லுகிறேன். என்னை தாழ்த்துகிறேன், உம்முடைய கரத்தில் வைக்கிறேன், என்னை காத்துக்கொள்ளும் அன்பு நிறைந்த இயேசு சுவாமி, உம்முடைய ஊழியக்காரனாகி நான் ஜெபிக்கிறேன். அப்பா, உம்முடைய வார்த்தையை நான் கொடுத்தேன், எனக்கு தெரியாது. உம்முடைய வேதத்தில் இருந்ததை நான் சொல்லியிருக்கிறேன். நாளை தினத்தில் உம்முடைய பிள்ளைகள் வரும் பொழுது இன்றைக்கு வந்த வேதனையோடு திரும்பி வரக்கூடாது. அன்று வேதனை உள்ளவர்களை அழைத்து வரும்படி கட்டளை தருகிறேன். ஒவ்வொருவருக்கும் சுகத்தையும் பலத்தையும் கட்டளையிடும். உம்முடைய வலது கரத்தில் இவர்களை வைத்து உம்முடைய வார்த்தையை நம்பி இவர்களுக்கு இயேசு என்ற நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். சுகம் பலன் உண்டாகட்டும். இயேசு இரட்சகர் மூலம் பிதாவே, ஆமேன்.